ஹாய் மக்களே, இன்னைக்கு வந்து என்னடா மத்தியில் வந்துட்டே வீடியோ போடுறேன்னு யாரும் திட்டாதீங்க. ஆக்சுவலாக சண்டே விலாக் இன்னைக்கு நாங்கள் பண்ண போகிறோம். இப்போ தான் எந்திரிச்சோம், மணி வந்து 9 மணின்னு நினைக்கிறேன், 9 மணி ஆகுது. இப்போ தான் நாங்கள் ஒரு அரை நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டோம். தம்பி மத்தியில் விளையாடிட்டு இருந்தாப்புல உருண்டு உருண்டு, அதனால் பக்கத்துலேயே நாங்களும் படுத்து விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி போட வேண்டி இருந்துச்சு, அதையும் போட்டுட்டு இப்போ நாங்கள் விலாக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தம்பி இவ்வளோ நேரம் விளையாண்ட டயர்டில் வந்து தூக்கம் வந்துருச்சு போல், கொஞ்சம் அழுதார். ஸோ அங்கே ஒரு தூங்கு மூஞ்சி ஆட்டிக்கிட்டு இருக்கு தம்பியை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தெரியல என்ன பார்க்க போகிறோன்னு, என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எஸ் இவ்வளோ நாள் நாங்கள் போட்ட வீடியோ எதுவுமே பிளான் இல்லை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குட் மார்னிங். காஃபி எடுத்துடாடா. காஃபி வைக்கணுமா? நேற்று நீயா வச்சா? ஆமாவா, இன்னைக்கு நான் தான் காஃபி வைக்கணும். ஓகே, இட்ஸ் டைம் ஃபார் காஃபி வச்சிங். ஓகே, அதாவது எங்கே இருக்குன்னே தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு கிச்சனுக்குள்ளே வந்து. ஓகே, காஃபியை வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். என்னத்தை ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியல, பசிக்குது. இன்னைக்கு நான் தான் போடணும், வேறு நேற்று அவள் தான் போட்டு கொடுத்தா காஃபி. ஓகே ஓகே, நம்ம காஃபி வைக்கலாம். அவங்க உங்களுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நார்மலா நம்ம குக் பண்றதை விட மண்பானை மண்சட்டி இந்த மாதிரி குக் பண்ணோம்னா டேஸ்ட் வந்து தனி ஒரு வேற லெவல் டேஸ்டா இருக்கும். ஏன், மண்பானையில தண்ணி குடிச்சா கூட ஒரு டேஸ்ட் தான். ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு முறையில பின்பற்றி நமக்கு வந்து பாரம்பரியமான சமையல் முறை எல்லாமே வந்துட்டு அதுல டிஷஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு மேபி உங்களுக்கு ஏதாவது டிஷஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல கூட நீங்க அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல போய் சொன்னீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்காக அந்த டிஷ் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் நாங்களும் வந்து அவங்களோட ஒரு சமையலை வந்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதோட டேஸ்ட். அண்ட் அவங்களோட சேனல் லிங்க் பிளஸ் அவங்களோட இன்ஸ்டா லிங்க் வந்து நாங்கள் எங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கோம், போய் உங்களோட சப்போர்ட் அவங்களுக்கும் கொடுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவங்க வீடியோஸ் எல்லாமே பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு பிடிக்கிற சான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா அவங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவங்களோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய், குட் மார்னிங். மணி வந்து 9:30. இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ தான் காஃபி போட்டு கொடுத்துருக்கா. நாங்கள் வெளியே இருக்கோம், தம்பி தூங்கிட்டு இருக்கானா, வாசலில் உட்காந்துருக்கோம். காஃபி எப்படி இருக்கு? என்னோ அதிகமாக இருக்கு. என்ன அதிகமாக இருக்கு? சக்கரை அதிகமாக இருக்கு. உன் மேலே உள்ள பாசத்தில் நான் அதிகமாக போட்டிருப்பேன். ஊற்றி விட்டுறேன் டீஷர்ட்டுக்குள்ளே. இப்போ அப்படிதாங்க பண்ணுவா, நம்ம எதாவது பண்ணணும்னு வச்சுக்கோங்க, காஃபி குடிச்சிட்டு இருக்கல டபார்னு தட்டி விட்டுருவா, மேலே கீழே கொஞ்சோண்டு சிந்தி சுட்டு வச்சிடும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போறேன். எங்கள் வீட்டிலலாம் இது வந்து எப்பவுமே அடிக்கடி செய்வாங்க. அண்ட் டெலிவரி ஆனவங்களுக்குலாம், எங்கள் அக்கா டெலிவரி ஆனப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி மார்னிங் வந்து இந்த நாட்டுக்கோழி குழம்பு தான் இருக்கும். அது வந்து சாப்பாடு குடிச்சு அப்படின்னா நல்லாவே இருக்காது, அப்படியே குடிப்பாங்க குழம்பு. இது ரொம்ப நல்லது, அந்த உடம்பு வலி இதெல்லாம் சரியாகும். அண்டு சளி காய்ச்சல் இதுக்கு எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக இது வாங்கி கொடுப்பாங்க. கால் உடஞ்சிருக்கு, கை உடஞ்சிருக்குனால கண்டிப்பாக நாட்டுக்கோழி குழம்பு வச்சு குடிப்பாங்க. அதை பற்றி இவனுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ என்ன மேட்டுன்னா, இப்போ நார்மலாக பிராய்லர் கோழி இருக்கு இல்லையா, பிராய்லர் கோழி சமைக்கிறதே வந்து நாட்டுக்கோழி சமைக்கிற மெத்தடில் தான் சமைப்பாவேன்.
இன்னைக்கு நாட்டுக்கோழி சமைக்க போறோம். அப்படி நான் எப்படி இருக்க போகுதுன்னு எங்களுக்கே தெரியல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறேன். நான் யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தா அதை பார்த்தா நான் செய்ய போறேன். எங்க அம்மாவும் இந்த மாதிரி செய்யும் நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. செஞ்சு பாப்போம் டேஸ்ட் அதே மாதிரி வருதா என்னன்னு தெரியல. நம்ம ட்ரை பண்ணுவோம். அது இது வந்து ஃபுல் விளாக் இதுல போட முடியுமான்னு கேட்டீங்கன்னா, சாரி ஃபுல் வீடியோ இதுல போட முடியுமான்னா அது வந்து ரொம்ப டிலே ஆயிடும். அதனால நான் அது தனியா உங்களுக்கு வீடியோவை போட்டுட்டு இன்னைக்கு வந்து சண்டே விளாகா நம்ம போயிடலாம். எஸ் ஓகே. காஃபி எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை நீங்க. இனிப்பா இருக்கு ரொம்ப. ஏன்னா எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கும் போது இனிப்போட ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. இன்னைக்கு விலாக ஆரம்பிக்கிறோம், அதான் இனிப்போட ஆரம்பிக்கிறோம். இந்த விளக்கத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டேல்ல. எங்க எங்க இறந்து போன காலத்துல இருந்து வந்திருப்பானு இருக்கு. பழைய பழைய ஜோக்கா சொல்லிருக்காரு. தங்கதோர ஃபேன். ஓய் தூங்கி எந்திரிச்சு விட்டோம். தூங்கி எந்திரிச்சிட்டாரு. இப்போ அம்மா வர்றாங்க. கொஞ்ச நேரம் அம்மா பக்கத்தில் தான் இருக்கு. அம்மாவோட வீடு. அம்மா வர்றாங்க தம்பியோட விளையாடுறதுக்கு. ஸோ கொஞ்ச நேரம் தம்பியோட விளையாடுவாங்க அம்மா அப்பாவும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் என்னென்ன அப்புறம் பாப்பா தம்பி ஹாய் சொல்ல. தம்பி ஹாய் ஹாய் சொல்லு 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 ஹாய் சொல்லு. டிஸ்பிளே பார்த்துட்ருக்கான். அதனால தான் எங்கேயோ தேடிட்டுருக்கான். சரி ஓகே. கொஞ்சம் கிளினிக் ஒர்க் சார். கிளினிக் ஒர்க் கிளினிக் ஒர்க்கா? ஆக்சுவலாக வீடு க்ளீன் பண்ணோம் நாங்கள். டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் தம்பி கூட உட்காந்துருந்தேன். இப்போ அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க. தம்பி அம்மா அவங்கள்ட்ட இருக்கான். நாங்கள் வீடு க்ளீன் பண்ணோம். அது நிறைய பேர் வந்து இவங்களோட அப்பா அம்மாவை பார்க்கணும்னு சொன்னீங்க இல்லையா. இன்னைக்கு நாங்கள் வந்து காட்டுறோம், ட்ரை பண்ணுறோம். கஞ்சி. இந்த போன்ல கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். விழாவோட போன் இது. அந்த ஃபோனில் ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. நம் 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 நம். இங்க ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தி ஒரே அழுக முடியல. கண்ணீரிக்கு வெங்காயம் வெங்காயம் வெட்டுறதுக்கு ஒருத்தி மூக்கில் அழுதுகிட்டு இருக்கா. மூக்கில் அழுகிறேன் நம்ம அவனே. பாய் சொல்லு. அம்மா பாய் சொல்லுமா. டேய் டாடி தாத்தா சொல்லுங்க. இப்போதான் குழம்ப ரெடி பண்ணிட்டு இருக்கா. அம்மாவும் அப்பாவும் இப்போ தான் வீட்டுக்கு போகிறாங்க. சாரி லைட் அடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்படி வைக்கிறக்காக இல்லை, இது வேற ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் அதனால லைட் இருக்கு. அவங்க ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. குழம்பு வச்சிட்ருக்கா. வேறு குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் நான் கொண்டு போய் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிடுவோம். அண்டு தம்பி வந்து தூங்கிட்டான் நல்லா. எஸ் தூங்கிட்டான். வெங்காயம் வெட்டுறதுனால தண்ணி எரியுது. ஹாய். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அரிசி கழுவிட்டு இருக்காரு. நான் வந்து குழம்பு வச்சுட்டு இருக்கேன். நான் சாப்பாடு மட்டும் வச்சுட சொன்னேன். அதனால வந்துட்டு அவர் அரிசியை கழுவி சாப்பாடு வைக்கிறாரு. அண்டு பேபி ஃபுட் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பேபி ஃபுட்டு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ இந்த டிஸ்பிளே பார்த்துட்டே பேசிகிட்டு இருந்திருக்கேன் எவ்வளோ நேரம். ஐயோ கருமம். என்னென்னா பேபி ஃபுட் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்களே, நாங்கள் ஏன் பேபி ஃபுட் பற்றி இப்போ வரைக்கும் நான் வீடியோ போடல அப்படின்னா, அதில் வந்து எனக்கு எனக்கு அவ்வளோவா நல்லா இன்னும் தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, பேபி என்னோட தம்பிக்கு வந்துட்டு இன்னொரு சாப்பாடு ஊட்ட ஆரம்பிக்கல. சிக்ஸ்த் மந்த்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த மந்த்து எண்டு, அதாவது ஜூலை எண்டு வந்துச்சு அப்படின்னா அவனுக்கு வந்துட்டு ஃபிஃப்த் மந்த் முடியுது. ஸோ என்ன 180 days முடிச்சு தான் நாங்கள் சாலிட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுட்டு அப்புறமா நான் போடுறேன். எதுவுமே தெரியாமல் நான் வந்துட்டு அப்படி வீடியோ போட மாட்டேன் சட்டன்னு. ஸோ அதனால தான் வைங்க 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 சாப்பாடு வைங்க வைங்க. உப்பு வாங்கி வச்சுருக்கேன் எடுத்துக்கோ.
யாருக்கெல்லாம் நாட்டுக்கோழி பிடிக்கும் அங்க இருக்கு பாரு. நாட்டுக்கோழி பிடிக்கும், ஏ எனக்கு பிடிக்கும், ரொம்ப நாள் கழிச்சு நான் சாப்பிட போறேன். என்ன பண்ண போறோம் ஒரு விஷயம் பண்ண போறோம், வேணுமா? என்ன அது கலர் பார்த்தீங்களா? ஃபேஸ் பேக் எடுத்திருக்கேன் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஃபேஸ் பேக் போட போகிறீங்களோ, என்ன பண்ண போகிறீங்களோ, அதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, அதாவது ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி ஃபேஸ் பேக் போட்டாலும் சரி, மேக்கப் போட்டாலும் சரி, எது போட்டாலும் சரி, உங்கள் கழுத்துக்கும் சேர்த்து போடுங்க. ஏன்னா நான் அடிக்கடி அதை மறந்துடுவேன், அண்ணி வேணால் தெரியும். போடலாம். அது இல்லைன்னு ஒருவேளை மெண்டலாக இருப்பாங்களோ. ஆ என்னோட நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்மளாம் வந்து பார்ன் வித் பியூட்டி எப்பவுமே பசங்க. எனக்கு சிரிக்கிற உண்மை தானே சொல்றேன். அதான் சாப்பிட்டுருவா, டெய்லி சாப்பிட்டு பார்த்துதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். நமக்கு அதெல்லாம் தேவையில், மண்ட சொரியும் அப்படியே சொரிஞ்சிட்டு போக வேண்டியதுதான். ஃபேஸ் பேக் போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுருங்க. விட்டுட்டு அப்புறமா லேசாக ஒரு என்ன சொல்லுவாங்க, மசாஜ் மாதிரி கழுவிட்டு போங்க, அவ்வளோதான். நார்மல் வாட்டர், பிளைன் வாட்டரில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. அந்த ஆயிலி ஸ்கின் இல்லாட்டி வேறதா ஸ்கின் இருக்கிறவங்க வந்துட்டு பேஸ் டெஸ்ட் எடுத்துட்டு எந்த பொருளாக இருந்தாலும் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுங்க. கண்ணுக்குள்ளே வர கொஞ்சம் போட்டேன். தம்பி எந்திரிச்சுட்டான், தூங்கிட்டு இருந்தவன் எந்திரிச்சிட்டான். என்னப்பா யோ, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டவாப்பா. இங்க பாரு, இங்க பாரு. ஹலோ அழகி, என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்களை மூஞ்ச பாரு, குஞ்சழகி, ஐயோ குட்டி நாய், தங்க பிள்ளை, குட்டி பிள்ளையாடி, அம்மாட்ட வாங்கடி, அம்மாட்ட வாங்கடி, பள்ளியாடி, அம்மாட்ட வாங்கடி. எனக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி முடிக்கிறவங்க யாருமே தெரியல அவனுக்கு. நமக்கு எதுக்கு அம்பு, தங்க பிள்ளை, குட்டி பாப்பா, அம்மாட்ட வாங்கடி, அழகு பிள்ளையாடி, அம்மாட்ட வாங்கடி. அப்பா தெரிஞ்சிருச்சு, இப்பதான் ஆளை தெரிஞ்சிருக்கு. வச்சுக்கலாம், மூஞ்சில படாம ஹாய் சொல்லிடா. தூங்கி எந்திரிச்சிட்டோம் சொல்லுங்க, நாங்கள் உச்ச அடிச்சுட்டு எந்திரிச்சிட்டோம். ஹாய் சொல்லுங்க, எல்லாருக்கும் வெக்கம் வந்துடுச்சு. பா, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன், கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, கஸ்தூரி மஞ்சள் வந்து நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குதுல. என் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எரியுது, என்னால் தாங்க முடியல. என்ன பண்ணீங்கப்பா, டான்ஸ் ஆடுறீங்களா? நான் ஒன்லி டான்ஸ் ஆடிட்டோம். ஒன்லி டான்ஸ் ஆடிருக்கீங்களா? அப்புறம் அது நல்லா வேகணும், நம்ம வெயிட் பண்ணலாம் அது வேகிற வரைக்கும். பசிக்குது தான் இருந்தாலும் அண்ட் சாப்பாடு மட்டும் வடிச்சு விட்டு வந்துடலாம். வடிச்சு விட்டுட்டு என்ன சுத்திட்டே இருக்கீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? மக்களே வந்து குழம்பு வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து எடுத்து கொஞ்சம் காட்டுங்க. சுடுது, வேற லெவல் டேஸ்டா இருக்கு. நாங்க ஆக்சுவலா சாப்பிட்டுட்டு இருக்கோம், சாரி சூப்பு மாதிரி குடிச்சிட்டு இருக்கோம்.
கேப்ல பீஸும் சாப்பிட்றோம். கொஞ்சம் கூட அருமையான டேஸ்ட்டுங்க உண்மையில. அப்படியே மூக்கில் ஊத்துது. இந்த ஜலதோஷம் பிடிச்சவங்க, சளி பிடிச்சவங்க, அப்புறம் எங்களை பிடிச்சவங்க எல்லாருமே வந்து இதை சாப்பிட்லாம் இல்லையா? நல்லா இருக்கும், டேஸ்டாக இருக்கும், நம்பி சாப்பிட்லாம், டேஸ்டாக இருக்கு. ஒரு பீஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பா எரியுதே, அப்படியே கொடுத்துருங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். நாங்கள் போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா பீஸே இருக்காது, தோல் தான் நிறையா இருக்காது. தோல் தான் நிறையா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோல், நான் ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும். ஓகே, நீங்கள் அப்படியே சாப்பிட்டு வந்து எனக்கு ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்தீங்க, நம்ம அம்மாட்ட கொடுத்துட்டு வந்துடுவோம். ஓகே, எடுத்துகிட்டு போங்க. நம்ம அம்மாட்ட கொடுத்துட்டு வந்துட்டு முடிஞ்சா அங்கே போய் ஒரு வீடியோ எடுத்துருவேன். ஓகே, ஏன்னா சில போய் நம்ப மாட்டாங்க, நீங்கள் போய் சொல்கிறீங்க உங்கள் அம்மா கொடுக்கலன்னு சொல்லிடுறீங்களா? அதெல்லாம் நல்லா டேஸ்ட். குப்புற விழுந்துருச்சாமா, இவ்வளோ பிரச்சனை, குப்புற வந்து ஒரே பிரச்சனையா பண்ணிட்டு இருக்காப்ல. தம்பி தம்பி இங்க பாரு, சாரி குப்புற வந்து இங்க பாரு, இங்க பாரு, இங்க வந்து பாரு, ஹாய் சொல்லு. ஹாய், ஆக்சுவலாக இது இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டோம், தவக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, தவந்துருவார் நினைக்கிறேன். அந்த கீழே வச்சிருக்க பார்த்தீங்கன்னா தம்பியோட பிளே மேட்டு, அதுக்கு மேலே வச்சுட்டு பிளே மேட் வந்து அமேசான்லேயே கிடைக்கும். இந்த பிளே மேட்லாம் வந்து அமேசான்லேயே கிடைக்கும். ஆக்சுவலாக இது ஒருத்தன் கிஃப்டாக அனுப்புனது இல்லையா, நல்லா இருக்கு, கொஞ்சம் நல்லா சாஃப்டாக. ஓகே, நம்ம போவோம் போயிட்டு. ஹலோ, நான் கிளம்புறேன். உள்ள இருக்கு, நம்பாதீங்கன்னா உள்ள இருக்கு, நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். கிளம்புறேன். ஹே ஹே ஹே, நான் போய் அம்மாட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். சர்வீஸ் நடந்துட்டு இருக்கு, சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து சூப்பராக சாப்பிட போறோம். சாப்பிட்டு தம்பியை குளிக்க வச்ச பாட்டி வருவாங்க, தம்பியை குளிக்க வச்சுட்டு தம்பியை தூங்க வச்சுட்டு லைவ் போட வேண்டியிருக்கு, வேற எதுவும் வேலையில்லை. நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம், சாப்பிட்டு அப்புறமா பேசுவோம். ஓகே, ஏன்னா பொருட்களை சமைச்சாச்சு இல்லை, பொருட்களை நல்லது. ஓகே, நாங்கள்லாம் சாப்பிட்டு தூங்குறோம், அவர் சாப்பிட கூட இல்லை, அதுக்குள்ளே தூக்கம், ஒரே அழு அழு அழுன்னு அழுது தூங்குறாரு. நாங்களும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம், பாட்டி வந்துடுவாங்க, குளிக்க வைக்கிற பாட்டி. ஆக்சுவலாக அவங்க அம்மா ரொம்ப நேரம் போராடினா அவளை தூங்க வைக்க, என் மேலே ஏறினோடனே அது படுத்து தூங்கிட்டு முடிக்குது பாருங்க, தூங்கிடுவது நல்ல குழந்தை, அது என்கிட்ட வந்தால் அழகாக தூங்கிடுவாங்க. அப்போ நீயே வச்சுக்கோ. சரி. மக்களே, நாங்கள் நல்லா தின்னு போட்டு எந்திரிக்க முடியாமல் படுத்திருக்கேன் நான். இங்கே ஒருத்தர் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கா, அங்கே பாருங்க ரெண்டு பேர் விளையாடிட்டு இருக்காங்க. அதான் ஹாய் சொல்லுங்க, அதான் அடுத்து என்ன தம்பி குளிக்க வச்சுட்டு தண்ணியெல்லாம் சுட்டுட்டு இருக்கு குளிக்க வச்சுட்டு முடிஞ்சா குளிச்சதுக்கப்புறம் எடுக்கிறோம் ஏன்னா தம்பி குளிக்கும் போது நாங்கள் ரொம்ப பிஸியாக இருப்போம். அடுத்து வந்து நாங்கள் குளிச்சு கிளம்பணும் லைவுக்காக தம்பி தூங்க வச்சுட்டு நான் பொட்டு வச்சிருக்கேன், தெரியல, இப்போ தெரியுதா? தெரியுது. லவ்லி ஜுவல்லரி. ஓகேவா, அவள் ஒரு கொலாபரேஷனுக்கான போஸ்ட்டு போட்டுட்ருக்கா. ஓகே, நம்ம அடுத்து தம்பியை குளிக்க வச்சுட்டு மீட் பண்ணுறோம். ஓகே, அதுக்குள்ளே நான் தூங்கிட்டேன்னா இவள் எழுப்பிடுவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ஒருத்தர் குளிச்சிட்டாரு, குளிச்சுட்டு ஸ்விம்மிங் ப்ராக்டிஸில் இருக்கார் இப்போ. இப்படி இது வந்து அப்டமன் ஒர்க் அவுட். ஆக்சுவலாக இது வந்து அப்டமன் ஒர்க் அவுட் ப்ளஸ் ஸ்கை டைவிங் பண்ணுறதுக்கெலாம் இந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் எடுக்கணும். நம்ம அது வந்து நம்ம பேசிக்கிலேருந்தே பண்ணிகிட்ருக்கோம். ஸ்விம்மிங் அடிச்சு காட்டிடுது தங்கம். சரிங்க,
எப்படி இத வந்து ஸ்கை டைவிங்கான பிராக்டிஸ் இது. தங்க பிள்ளை எப்படி எங்க ட்ரைனிங் வந்து இப்பையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அண்ட் அவர் தூங்க வைக்கிறது அதுதான் இதுல கஷ்டமான பெரிய டாஸ்க். நாங்க அத பண்றதா இருக்கும். நம்ம அப்புறம் பார்க்கலாம். எஸ் நாங்கள் அப்பயே தம்பியை தூங்க வைக்கிற சொன்னோம் இல்லையா, அவர் தூங்கவே இல்லை, விளாண்டுட்டே இருந்துட்டு இப்போதான் தூங்கியிருக்காரு. ஐயோ இவர் பிஸியாக கிளம்பிட்டு இருக்காரு. எதுக்கு எதுக்கு கிளம்புறீங்க? லைவ் நான் இன்ஸ்டாவில் லைவ் போட போகிறோம். 6 to 7 வந்து எப்பவுமே மேக்ஸிமம் சண்டே 6 to 7 வந்து லைவ் போடுவோம். ஏன் இவ்வளோ மெதுவாக பேசுகிற அப்படின்னா அதனால தான். எப்படி இருக்கு மீசம் உங்களுக்கு? சீ நல்லால. சரி ஓகே, நாங்கள் ஒரு வேலையாக கிளம்பிட்டோம். கொஞ்சம் ப்ரொமோஷனுக்கு வீடியோ எடுக்க வேண்டியிருக்கு, அது மட்டும் எடுத்துட்டு லைவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முடிச்சுட்டு வந்து பார்க்கலாம். முடிச்சுட்டு வந்து பார்க்கலாம். பாய் பாய். எஸ் லைவ் முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருந்துச்சு. உங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் ஒரு குட்டி பாப்பாக்கு பர்த்டே, ஸோ அங்கே போயிட்டு தம்பி அழுதுட்டே இருந்தானா, அதனால தான் எடுக்க முடியல. சாரி சாரி, நாங்கள் சீரியஸ்லி எடுக்கணும்னு நினச்சிருந்தோம், ஆனால் எடுக்க முடியல. ஓகே, இப்போ நாங்கள் வந்து திருப்பி வீட்டுக்கே வந்துட்டோம். அவர் ஏன் அழுதுட்டே இருந்தார்னா தூங்கவே இல்லை. ஈவினிங் ஒரு மணி நேரம் லைவ் பாதிலே ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 minutes எழுந்திரிச்சு அழுக ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் இருந்து அழுதுட்டே தான் இருந்தான். சரி வெளியே போனால் சமாதானப்படுத்தலான்னு பார்த்தோம், அப்பயும் அழுதுட்டே இருந்தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போ திரும்பி தூங்கிட்டார். அவ்வளோதான், இன்றைக்கி காலையில் தான் இடையில பால் குடிக்க மட்டும்தான் எழுந்திருப்பார். அண்டு நைட் சாப்பிட்றதுக்கு வந்து மாவு வாங்கிட்டு வந்தாச்சு இங்கே பக்கத்தில் வீட்டில் இருந்து. என்ன ஏப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏய் கேக் சாப்பிட்டோம்ல. கேக் எந்த எத்தனை தண்டு? அது வரும்ல. சரி கை வலிக்குது, நீங்கள் பிடிக்கிறீங்களா? இல்லை நான் பிடிக்க முடியாது. சாரி வலிக்குது. ஐயோ திரும்பலையே தலையில் இருக்கும் போது. சாரி சாரி. அவ்வளோதான் அவ்வளோதான் இன்னைக்கு இன்னைக்கு விலாகோட செஷனே அவ்வளோதான். வேற என்ன பண்றதுன்னு தெரியல. தோசை தான் ஊத்த போறோம், அதெல்லாம் வீடியோ வேற ஒண்ணுமே பிளானே கிடையாது. சாப்பிட போறோம், தூங்க போறோம், அவ்வளோ. அய்யோ அண்ட் அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் பட்ஜெட் வீடியோ நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. பட்ஜெட் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்லாம் எடுத்துட்டனால இந்த வீடியோஸ்லாம் வந்ததுக்கப்புறம் தான் பட்ஜெட் வீடியோ வரும். மேபி நெக்ஸ்ட் சண்டே நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ சாரி, பட்ஜெட் வீடியோ நாங்கள் போட்டோம். இன்கம் வீடியோ நெக்ஸ்ட் சண்டே வந்து நாங்கள் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் சண்டே நாங்கள் இன்கம் வீடியோ வந்து போட்டுருவோம். ஓகேவா? அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கொடுத்த சப்போர்ட் எல்லாத்துக்கும். அண்ட் இந்த ப்ளாக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம். அண்ட் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், அந்த நாட்டுக்கோழி குழம்பு ரெசிபி வந்து நெக்ஸ்ட் இதில் நிறைய ஷேர் பண்ணுறேன். அதில் 11 மிளகாய் வச்சு அரைச்சிருந்தேன். மேபி உங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னா அதை சாப்பாடில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா காரம் தெரியாது, அப்படியே குடிச்சிங்கன்னா தான் காரம் தெரியும். சளி சரியாகணும்னா அவளுக்கு காரமாக குடிச்சு தான் ஆகணும். அண்ட் அவ்வளோதான். ஓகே, நாங்கள் வந்து இன்கம் வீடியோவில் வந்து வெறும் இன்கம் மட்டும் போட போகிறது கிடையாது, சில டிப்ஸ்களும் கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்டு. ஆமாம், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எங்கள் இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க, எல்லாமே பண்ணிக்கோங்க, எங்களை சப்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் பார்த்தால காணும் சிம்பு திட்ட போகிறேன். சிம்பு நான் தான் எடிட் பண்ணுறேன். இப்போ அவன் பண்ணுறது இல்லை. ஆக்சுவலாக இப்போ வந்து நான் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லியாகணும். ஆரம்பத்தில் ஒரு 5-6 வீடியோ நான் எடிட் பண்ணுறதுக்கு சிம்புவை போட்டு கெஞ்சணும். அது ரொம்ப கிராக்கி பண்ணுவான். ஒரு ஒரு வீடியோ எடிட் பண்ணி கொடுக்குறதுக்குள்ள அப்புறம் நான் 4-5 வீடியோலேயும் நானே எடிட் பண்ணி பழகிட்டேன். அதுக்கப்புறம் வந்த எல்லா வீடியோஸும் நான் எடிட் பண்ணது தான். அதை நான் சொல்லிக்கணும்னு நினச்சேன், அந்தளவுக்கு டெவலப் ஆகிட்டேன் எடிட்டிங்கில். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த எல்லா வீடியோ வர ஃபன்னி சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் எட் பண்ணுறது தான். முழுக்க முழுக்க அது என்னையே சாரும். அவ்வளோதான். பாய் பாய். பாய் பாய். பசியாக போகிறதுன்னு நினைக்கிறேன்.